மக்களே, இது ப்ரோமோவில் கம் சிவாங்கிக்கு இப்போ இன்ஸ்டாவில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள் பாப்போம் மக்களே. ஆக்சுவலி நீங்கள் முன்னாடி ஃபோட்டோலேயே பார்த்துருப்பீங்களே, எவ்வளோனா கிட்டத்தட்ட 5 மில்லியன் கிட்டே வந்துட்டாங்க. இப்போ வந்து 4.8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சிவாங்கி வந்து கோயம்புத்தூரில் வர 19th அன்னைக்கு லைவ் கான்சர்ட்டுக்கு வராங்கல்ல, அந்த லைவ் கான்சர்ட் வந்து எங்கே நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எங்கன்னா வந்து மாநகராட்சி கலையரங்கம், அந்த இடத்துல தான் மக்களே சிவாங்கியோட லைவ் கான்சர்ட் வந்து நடக்குது. எத்தனை பேர் மக்களே டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணிட்டீங்க? நீங்கள் புக் பண்ணிட்டீங்களா இல்லையா, உங்களுக்கு போகணும்னு ஆசையாக இருக்கா அப்படிலாம் சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கும் போகணும்னு ஆசையாக தான் மக்களே இருக்குது. அப்புறமா நம்ம அஸ்வின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கமல்ஹாசனை மீட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து கமல்ஹாசன் கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு சரியலான மொமெண்ட்டாக இருந்தது. கடவுளோட ஆசீர்வாதத்தினால தான் வந்து நான் நம்மளோட ஆண்டவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம அஸ்வின் போட்டிருந்தாங்க. அப்புறமா பிரபு சோலமன், அதாவது செம்பி படத்தோட டைரக்டர், அவங்களும் அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே போட்டு ஹாப்பி மொமெண்ட்ஸ் வித் ஆண்டவர் அப்படின்னு போட்டிருக்காங்க மக்களே. நம்ம சக்தி வந்து வழக்கம் போல கேள்வி கேட்க சொல்லியிருந்தாங்களா, அதில் வந்து புகழை பற்றி சொல்லுங்கன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லாருமே வளரணும்னு நினைக்கிற ஒரு ட்ரூவான மனுஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளோட சந்தோஷ் வந்து நம்ம யாரை தேடிட்டு இருக்கோமோ அது வந்து நம்ம தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ருதிகாவும் வந்து அர்ஜுன் அப்பறமா டூப்ளிகேட் ஸ்ருதிகா இவங்க கூட எடுத்த ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க.